அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க அதிலும் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி சுக்கர பகவானினுடைய பெயர்ச்சியும் நிகழ்கிறது இந்த சுக்கரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் ஒரு ஒருவிதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் பல ராசிக்காரர்களுக்கு அது நன்மையாகவும் சில ராசிக்காரர்களுக்கு அது தீமையாகவும் அமைய பெறலாம் அந்த வகையில் நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை பெயர்ச்சி சேர்க்கை மற்றும் சுக்கர பகவானினுடைய பெயர்ச்சி இவற்றின் காரணமாக கொண்டு பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அதிலும் சுக்கரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுங்க ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா திருமண வரன் கைகூடும் திருமண பாக்கியம் உண்டாகப் பெறும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலங்களில் தடைபட்ட சுபகாரியங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே இக்காலகட்டத்தில் இனிதே நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தவாறு வரன் அமையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது பெரும்பாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதார ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது நிதி நிலைமையும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படலாம் இருப்பினும் தேவைக்கு ஏற்ப வருமானமும் நிதி நிலையும் உங்களுக்கு இருப்பது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பெரும் சாதகமாகவே அமையப்பெறும் வரக்கூடிய துன்பங்களில் இருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயலாற்ற பாருங்கள் அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் சற்று உற்சாகத்துடனும் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய வல்லமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் குடும்பத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே படிப்படியாக சரியாகிவிடும் வேலையில் மட்டும் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக தாங்க இருக்கும் சக ஊழியர்களிடம் சற்று கவனமா பழக வேண்டியது அவசியங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய முதலீடுகளை நீங்க செய்யவும் ஆரம்பிச்சிடுவீங்க சிறிய தொழிலை பெரிதாக விரிவுபடுத்தவும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க புது கடைகள் திறப்பதாக இருந்தாலும் திறக்க வாய்ப்புகளும் இருக்கிறது அதே மாதிரி நிதி நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓரளவிற்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாங்கிய கடனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வருமானம் மன நிறைவோடு இருக்கப்பெறும் நீண்ட தூர பயணங்கள் நன்மையை கொடுக்கலாம் வாகனங்களில் செல்லும்போது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் எழலாம் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்புகளும் இருக்கிறது தொழிலில் நல்ல லாபம் இருக்குங்க உற்சாகத்தோடு உங்களுடைய தொழிலை நீங்க கவனித்தும் கொள்வீங்க அதே மாதிரி உங்களுடைய கனவுகள் படிப்படியாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க இந்த காலத்தில் நீங்க சுறுசுறுப்பாக செயல்பட செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க பம்பரமாக சுழன்று சுழன்று வேலையை முடித்து விடுவீங்க சொந்த பந்தங்கள் வீடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக வழிபாட்டில் அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க சந்தோஷம் நிறைந்திருக்கும் வேலையில கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது அதே மாதிரி இன்றைக்கான வேலையை இன்றைய செய்யணும் நாளை தள்ளி போடாதீங்க இல்லைன்னா இந்த காலகட்டத்துல அனைத்து வேலைகளும் முட்டிக்கொண்டு கொண்டு நிற்கும் பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி சுப செலவுகள் அடிக்கடி ஏற்படலாம் கையில இருக்கக்கூடிய சேமிப்பு கரையும் போது கொஞ்சம் வருத்தமாகதாங்க இருக்கும் குடும்ப தலைவர்களுக்கு கண்களில் இரத்த கண்ணீர் வரவும் வாய்ப்புகள் இருக்கு கூடவே சேர்ந்து ஆனந்த கண்ணீரும் வரும் அதனால கவலைப்பட வேண்டாம் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சில சலுகைகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழிலில் முதலீட்டில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது உங்களுடைய பார்ட்னர் நம்பி மட்டுமே நீங்க எந்த காலை கணக்கு கூட நீங்க ஒரு முறை சரி பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன சின்ன சங்கடங்கள் நிறைந்த காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால சொன்ன வேலையை சொன்ன நேரத்துல முடித்து தர முடியாது தொழில சின்ன சின்ன தடைகளும் வரலாம் கடனுக்காக சரக்கு வாங்கியவர்கள் சொன்ன நேரத்தில் பணம் தராமல் இழுத்தும் அடிக்கலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுடைய வேலைகளும் கொஞ்சம் சிரமம் ஆக்கப்படும் கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கை அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தாங்க செய்யும் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் அனுசரித்து கொள்ளுங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ளுங்க அலட்சிய போக்கோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வரவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் கூடுதல் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒன்று சீரவும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க செய்யக்கூடிய வேலையில சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம் இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் சில பேருக்கு பதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நல்ல மாற்றங்கள் தான் இருப்பினும் மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ளுங்க வியாபாரத்தில் பார்ட்னர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான சூழ்நிலை உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் பொறுமையும் உங்களுக்கு தேவைங்க முன் கோபத்தை குறைக்க வேண்டியது அவசியமாகிறது வேலையிலையும் நிதானமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று மேலதிகாரிகளை எக்காரணத்தை கொண்டும் எதிர்த்து பேச வேண்டாம் அவசர அவசரமாக ஒரு முடிவை எடுக்கவும் வேண்டாம் குறிப்பாக இருக்கக்கூடிய வேலையை வெட்ட ஏதாக இருந்தாலும் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் வளைந்து நெளிந்து சென்றீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்ளலாம் பெரியவர்களை வெட்டு கொடுப்பது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது பிள்ளைகளிடம் பொறுமையாக பேசுவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் சேமிப்பும் சற்று அதிகரிக்கலாம் சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையப்பெறுகிறது குடும்பத்தில் முக்கியமான விஷயங்களை பேசி முடிவு எடுங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான நல்லதை செய்ய ஆரம்பிப்பீங்க அதற்குரிய சேமிப்பிலையும் இறங்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க இருப்பினும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இறந்து கொள்ளுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன டென்ஷன் வந்துதான் போகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக இருந்தாலும் இந்த காலத்துல கொஞ்சம் ப்ரெஷரும் அதிகமாகவே இருக்கும் தொழில வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் ஒன்று அப்படின்னா சொல்லணும் அதே சமயம் இருந்து வந்த டென்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கலாம் வீட்ல இருப்பவர்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்தும் விடுவீங்க புது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கிறவங்க முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கீழே பணி செய்பவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் வித்தையை கற்று வியாபாரத்தில் புதிய முடிவுகளை கொஞ்சம் யோசித்து எடுங்க ஆழம் தெரியாமல் எந்த விஷயத்திலையுமே காலை வைக்க கூடாது கொஞ்சம் பிஸியான காலம்தான் இருப்பினும் கொஞ்சம் திட்டமிட்டு நீங்க செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் எந்த ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் யாருக்குமே நேரம் இருக்காது நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் வீட்டில் ஆன்மீக வழிபாடு செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம் இப்படி பிஸியான இந்த வாழ்க்கையை உங்களை கொஞ்சம் சோர்வடைய செய்யுங்க அதே மாதிரி நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு கொள்ளுங்கள் வேலையிலையும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகத்தான் இருக்கும் தினமும் இரண்டு மணி நேரம் அதிகமாக வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் அமைய பெறலாம் இருந்தாலும் உங்களுக்கான பாராட்டும் சன்மானமும் கிடைத்துவிடும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமோ வேண்டாம் அதே சமயம் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது ஆனாலும் குடும்பத் தலைவனுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக இருப்பதற்கு வாய்ப்பிருக்கு நீங்க வீண் செலவை குறைத்து கொண்டா இந்த காலம் ஜாலியாக இருக்கலாம் செலவை இழுத்து போட்டு நீங்கள் காலி தான் அதனால யோசித்து செயல்பட பாருங்க தொழிலில் ஒரு அனுசரணை எப்பொழுதுமே அவசியமான ஒன்று